உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ இமயமலையில் நீங்கள் என்ன இதுக்கே இப்போ இதுவாக போயிருந்தீங்களா, இல்லாட்டி எல்லாத்துக்கும் இந்த ஆர்வம் மேலிட்டு என்ன? ஆல் இந்தியா எல்லா இடத்துலயுமே போயிருக்கீங்க. சரி சரி, ஒவ்வொரு ஆசிரமங்களையும் ஒவ்வொரு இதுலயும் தனிப்பட்ட முறையில் தனிமையில எல்லாம் இருந்து இதெல்லாம் என்னன்னா, நம்ம சுவாமிஜி மாதிரி அந்த உணர்றதுக்கு இன்னும் வழிகள் சுவாமியுடைய ஸ்பீச்சிங் கேட்டதுலேருந்து இந்த இது எனக்கு ரொம்ப இதாக தோணும். அதாவது நேரடியாக வந்து அது என்ன பண்ணணும் அது வந்து நம்ம கிரகிச்சு அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த அத்த வாக்கியங்களில் ரமண மாசையும் தத்துவ மாசையும் விட எனக்கு ரொம்ப சர்வம் கலிதம் பிரம்மம். ஆமாம், அது மாதிரி சுவாமிகள் எல்லாமே நம்ம பார்க்கறது கேட்கறது இது எல்லாமே அது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அது நீ தான், ஆமாம் இது நான் தான் அப்படின்னு ஆனால் சர்வம் கலிதம் மற்றவங்க அது மாற்றிட்டு இது மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ சர்வம் சொல்லும் இந்த பார்க்குறதும் கேட்குறது அனுபவிக்கிறது எல்லாமே ஒன்று தான், ஒன்று ஒன்றே ஒன்று தான், ஒன்று தான், நீங்கள் நான் தான் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆமாம், அது வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிகிற இடம் வந்து தூக்கம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இதை பேசுகிறவாளா கூட இல்லாமல் ரொம்ப சகஜமான இருப்பு. இப்போ அங்கே அனுபவம் இல்லை. ஆமாம் ஆமாம், ஆனால் வந்து தன்மை வந்து அதை போல தான், தன்மை அது போல, அதுதான் அந்த நாலாவது நிலைன்றா, துரியம்ன்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனாலேயே வந்து நம்மளுடைய மரணம்லாம் வந்து மீனிங்லெஸ்ஸாக போயிடுது, அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி, இப்போது தினம் சூரியன் வரா மாதிரி உடம்பு வந்துடுறது. உடம்பு உதிக்கிறதும் அம்மா கர்ப்பத்தில் போய் அந்த பெயரா, அந்த குடும்பமா, அந்த உறவா, அந்த பற்றுக்களா, அப்படி அப்படி வரதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் சூரியன் உதிக்கிற மாதிரி நடக்குது. சூரியன் வந்து எத்தனையோ கோடி வருஷமாக இருக்குன்றா, இன்னும் எத்தனையோ கோடி வருஷம் இருக்க போகுதுன்றா. இதுக்கு நடுவில் இந்த மாதிரியாக நான் மூலமாக வருது, அவ்வளோதான். இந்த நான் வந்து பார்த்தேன், சகஜமாக பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா தூக்கம் மாதிரி நிலைமை தான், நிலை தான் வந்து நல்லா உணர்ந்த நிலை, பக்குவப்பட்ட நிலை. அதனால் நான் இந்த காத்தால சாயந்தரம் ரெண்டு வேளை பண்ணுறா இல்லையா, பண்ண சொல்கிறேன் எல்லாரையும். காத்தால நீங்கள் நம்மளோடது வந்து 24/7 24 மணி நேரமும் இந்த சத்பாவத்திலேயே இருக்கணும். இருக்கணும்னா எப்படின்னா தூக்கம் வந்து யதார்த்தமாக அதை வச்சுக்கிறது. அப்படியே இப்போ எழுந்துக்கிறவன் தான் வந்து நானாக மாறிடுறான், நான் மூலமாக எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான், நான்குள்ள எல்லாம் ரெக்கார்டாகி கிடக்கு. அது வந்து நம்மளுக்கு விஞ்ஞானமும் எடுத்து கொடுக்கறது. இப்போது அதை தான் நான் வந்து நல்லா டீப்பாக பார்க்குறேன். நான் நம்ம இந்த பயோஸ்பியர்னு ஒரு ஒரு மண்டலம், அந்த மண்டலத்தில் உயிர்கள் எல்லாம் இப்போ மழைக்கு முன்னாடி ஈசல் பிறக்கிறது இல்லை, பூச்சி கூட்டம் கூட்டமாக பிறக்கிறது, மழை பெஞ்சு அந்த இறகே அப்படியே தண்ணியில் நனைஞ்சு செத்து போயிடுறது. அந்த மாதிரி இங்கே பிறவிகள் வந்து அனந்த கோடி, அப்படி பண்ண வைக்கிறது மனம். அதை வந்து சரியாக விஞ்ஞானம் போகவே இல்லை, விஞ்ஞானம் போல ஆன்மீகத்திலையும் அதை உதாசீனம் பண்ணிட்டு அதே மனத்தை வேற விதமாக பிரவர்த்திக்கிறா, அதே மனத்தை வச்சுட்டு ஆன்மீகம்னு ஏதோ ஒன்றும் நடக்கிறது. அப்போ வந்து ரொம்ப அனர்த்தமாயிடுறது. இங்கே வந்து ஒருத்தனை வந்து செய்பவனாக மாற்றாமல் இருக்கிறதே நல்ல ஆன்மீகம். உங்களை நான் வந்து அடிஷ்னலாக எதையான பண்ணுங்கோ, ஆன்மீகம் என்னவோ இருக்குது அந்த மாதிரி பண்ணாதான் நீங்கள் அடைவேள் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது ஆன்மீகமே இல்லை.
ஏன்னா இங்க ஆன்மீகமும் லௌகீகமும் பிறந்தவனே கூட இல்லாமல் ஒரு நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம். அங்க வந்து பிறந்தவனே இல்லை. ஸோ பிறப்பு வந்து எண்ணமே பிறக்கிறது, உணர்ச்சியே பிறக்கிறது, உணர்ச்சியே ஆகாயம் முதற்கொண்டு எல்லாமா இருக்கு. அதனால தான் ஆகாயத்தை கூட அது விட்டு வைக்கல, இங்கே ஆழ்ந்த உறக்கம். இது நேரடியாக பார்க்க வந்து உடனே வந்து நம்மளுக்கு புத்தி அடங்கணும், மனசு அடங்கணும், அவ்வளோதான். இது ரெண்டும் தனியணும், இந்த இவ்வளோதான் நடக்க வேண்டியதே. அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன், காத்தால வெளில எழுந்த பிறகு அட்லீஸ்ட் ஏன்னா வாழ்க்கையை விலகிட்டு இங்கே ஆன்மீகமே கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன, இந்த விழிப்பு நிலையில் நம்ம வாழறது தான் வாழ்க்கை. அது ஒரு நிலை தான் நம்மளை விட்டு வச்சுருக்கு. மீதி கனவு காணும் போது ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கம் அடியோட வந்து அந்த சுரூபத்தை ஞானமயமாக உதாரணம் போல் காட்டின்னு இருக்கு. உதாரணம் தான், ஆனால் இங்கே அனுபவிக்கணும். நம்ம இங்கே நம்ம அனுபவிக்கணும்னா இந்த வாழ்க்கையில் தான் பண்ணணும். இந்த விழிச்ச பிறகு தான் நம்ம பண்ணணும். அது ஒன்று தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பில் அதை வந்து பத்தோட பதினோராவது காரியமாக தான் உலகம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? ஒருத்தன் ஆஃபீஸுக்கும் போகிறான், சட்டுன்னு உடனே போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோதான் ஆன்மீகமாக இருக்கு. அதுக்கப்புறம் அவன் மனத்துக்குள்ள எண்ணமயமாக இருக்கான், உணர்ச்சி மயமாக இருக்கான், எதிர்பார்ப்பு மயமாக இருக்கான், நல்லது கெட்டது மயமாக இருக்கான், இப்படிலாம் இருக்கானே, அவன் யாருன்னு பார்க்கறது வந்து நேரடியான பார்வை. இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே போகிறதும், உடம்பை தூக்கிட்டு எங்கே போகிறதும், எதுவாக இருக்கிறதும், பத்தோடு பதினோராவது காரியம், நூறோட 101வது காரியம்னு வச்சிக்கவே முடியாதுங்க, ஒதுக்கியே தள்ள முடியாது. அதனால தான் காத்தால எழுந்த உடனே அந்த பக்கம் இன்னும் தூக்கம் ஃபுல்லாக போகலை, இந்த பக்கம் முழிப்பு வரலை ஃபுல்லாக, அப்படியே விழுந்து பெரும்ப உட்காருங்க. எவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து அறுவடை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், விழுந்து உட்காரணும். அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கோம் தூங்குற மாதிரி, அவ்வளோதான். தலையை மாத்திரம் சாய்க்க வேண்டாம். அது என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். அங்கே வந்து ஏன்னா சத்தியம் வந்து ஒரு ஒரு வெட்ட வெளியில் ஒரு அணுவுக்குள்ள அணுவே இல்லை. எதுலேயும் எதுவும் இல்லை, இருக்க சான்ஸ் இல்லை. இதை வந்து மனுஷாளுக்கு தான் சொல்ல முடியும், மனுஷனுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு பசுவுக்கு அதுவே இல்லை. பசுவுக்கு இருக்கிற உடம்புக்குள்ள அது பசுவாக இருக்கோன்றது கூட தெரியாத ஒரு உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு புல்லை தேடிண்டு, ஆகாரத்தை தேடிண்டு, இனவிருத்தி பண்ணிட்டு அது மாட்டுக்கு என்னவோ இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த மனத்தை வச்சுட்டு எதையாவது பண்ண ஆரம்பித்தோம்னா அது வந்து ஒரு தொடர்கதையாக நானே வளர்க்கறது. அதனால் இங்கே செய்தல் எல்லாத்துக்கும் நேர் எதிராக உள்ளே போனோம், உள்ளே செய்யாமல் இருக்கணும். அந்த காத்தால் ஒரு மணி நேரத்தில் வெறுமனே பார்த்துட்டே இருக்கணும், வருது வரலை, எண்ணம் வருது வரலை, உணர்ச்சி மயமாக இருக்கும் இல்லை, நேற்றை பற்றிய ஞாபகம் இல்லாட்டி எவ்வளோ வருடங்களை பற்றிய ஞாபகம், எதிர்கால பாதுகாப்பு திட்டம் எதுக்கும் இங்கே வந்து அருகதை கிடையாது. ஏன்னா எப்படி வந்து ஆகாயமே இப்போ என்ன சொல்கிறாவா, கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து 5% தான் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியதுன்றா விஞ்ஞானிகளே சொல்கிறா. அப்படின்னா அவளே ஒத்துக்கிற விஷயம் என்ன, 95% வந்து நம்ம பார்வைக்கே இல்லை, நம்ம புலனோட பார்வைக்கு இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டெலஸ்கோப்புக்கு இட் இஸ் நாட் அவைலபிள். கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்சு என்னத்தை கண்டுபிடிச்சோம், கண்டே பிடிக்க முடியாதுன்றதை கண்டுபிடிச்சோம், புரியுதா? இனிமே கண்டுபிடிக்கிறதுக்கு மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து நம்ம உபயோகத்துக்கு வரதை நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கோம், கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதோ. இப்போ மொபைல்லாம் வந்து ஒரு காலத்துல நினைச்சே பார்க்கல. இப்போ மொபைல் வந்து அமெரிக்காவுக்கு உடனே பேசலாம், எங்கே வேணால் பேசலாம், ஆல் ஓவர் த வேர்ல்டு உடனே எந்த டைமில் வேணால் ரியல் டைமில் பேசலாம். இங்கேக்கும் அங்கேக்கும் வித்தியாசம் இருக்கே தவிர டிஸ்டன்ஸ்னால உண்மையான டைமில் இங்கே நான் பகல் 12 மணிக்கு இப்போ பேசுகிறேன்னா அங்கே ராத்திரி 12 மணிக்கு என்னுடைய உறவு கூடயோ ஃப்ரெண்டு கூடயோ நம்ம பேசலாம். இப்படி வந்து இவ்வளோ தான் வந்து இவைகளினுடைய மகாத்மியம், இது விஞ்ஞானத்தோட மகாத்மியம். ஆனால் அதை கண்டுபிடிச்ச அவனே, அந்த புத்தியே, அதை உபயோகிச்சுட்டு இருக்கிற நம்மளே
உண்மையில இந்த இது என்ன அப்படின்னு அவன் உள்ள திரும்பினான்னா தான் ஆனந்தம் ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன, உபதிரவங்கள் நிற்கிறது. உள்ள திரும்பினவனுக்கு என்ன, உள்கடைன்னு சொல்கிறா தமிழ்நாட்டில், கடை உள், உள்ள கடைப்பா, அவ்வளோதான் கடவுள். அது வந்து ஒரு பெயர் சொல்லே கிடையாது, நல்ல வினை சொல்லா, ஒரு கட்டளை இட்டா மாதிரி, ஆக்ஞை போல, கடை கிராஸ் பண்ணு, எத்த மனம் புத்தி அகந்திய. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், காத்தால ஒரு மணி நேரம் ஆனந்தமா. அது ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ எதுவுமே தேவையில்லைன்றேன். ஏன்னா சுவாசிக்கிற சுவாச இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப வசதி. இப்போ பண்ணுறவா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வியூஸ் ஆன வியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ ஆமாம், அதை பார்க்குறவனை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். யாருடைய சுவாசம், யாருடைய பிளட் சர்க்குலேஷன், யாருடைய உடம்பு, யார் வந்து தியானம் பண்ண போறோம் எழுந்து உட்கார்ந்துட்டு. சோ இது ஆன்மீகமும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது, லௌகீகமும் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு ரெண்டையும் கடந்த ஒரு இருப்பு தான் அது. இந்த விழிச்சின் இருக்கிற புத்தியை வந்து சுத்தமாக அது பண்ணுற தர்க்கங்கள், வாதங்கள், அது பயந்துட்டு இருக்கிற பயங்கள், எதிர்பார்ப்புகள், காலமாக வச்சுட்டு இருக்கிறது எல்லாமும் வந்து ஒருத்தனுக்கு உதவ போகிறதில்ல, உண்மையில் உதவ போகிறதில்ல. கரெக்டா, உண்மையில் அவனுடைய புத்தியில் இருக்கிற உணர்ச்சி மயமாக இருக்கிற இரட்டை உணர்ச்சிகள் அத்தனையும், பயம், தைரியம், நல்லது கெட்டது, ஆதாயம், விரயம், லாபம், நஷ்டம், சுகம், துக்கம், மேன்மை, கீழ்மை, கௌரவம், அகௌரவம், புகழ்ச்சி, இகழ்ச்சி எல்லாத்தையும் போடுங்க. சகலத்தையும், எல்லா விதமான ஆண் பெண்ணுலேருந்து நாள் இரவுலேருந்து எல்லாம் சகலத்தையும் போடுங்க. எல்லாமுமே வந்து மனம் வந்து உலகத்தை பற்றியும், இது இங்கே இருந்துட்டே இருந்துருக்கு, இது தொடர்ந்து இருந்துருக்குன்றது தான் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு மனம். நம்ம இங்கே தொடர்ந்து இருக்கிறவா அப்படின்றது தான் சகஜமாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு இது மனம். இப்போ என்னென்னா, ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து கரெக்டாக வந்து அதனுடைய நாட்டத்தை செலுத்துறது வந்து மனம், புத்தி, அகந்த, இது மூணு தான் செலுத்துறது. அப்படின்னா அது ஏற்கனவே அங்கே இருந்துருக்கு, ஏற்கனவே இந்த கர்ப்பத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட கர்ப்பங்கள்ல அது இருந்திருக்கு. நாமெல்லாம் இங்கே இருந்துருந்துருக்கோம், வளைய வந்துட்டே இருக்கும். அதை தான் நம்ம மாணிக்கவாசக பெருமான் இதில் சிவபுராணத்தில் பாடியிருக்கார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருட்சமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி பேயாய் மனிதராய் வல்லசுரராய் கணங்களாய் முனிவராய் செல்லான் என்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இழைத்தேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா எல்லாத்தையும் போட்டுட்டேன்னு அர்த்தம். இழைச்சேன்னா உடம்புல ஒல்லி ஆயிடல அவர், இல்லாட்டி வந்து பிறவி எடுத்து எடுத்து டயர்டால. அவர் வந்து பார்க்கறாரு பிரம்மாண்டமா, இந்த மனம் வந்து காத்தை விட நுட்பமானது. மனம் காத்தை விட வேகமாக சலிக்கக்கூடியது எண்ணம், ஒளியை விட வேகமாக பன்மடங்கு வேகமாக உடனே வியாபிக்கிறது வந்து எண்ணம். போருமா, ஒளிக்கெல்லாம் வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 300,000 km/s, 186,000 mph. அது வேற. இப்போ வந்து அடுத்த கிரகத்துக்கு போகணுன்னாலே இந்த அணுத்துகளுக்கு இந்த மேட்டருக்கு பதிலாக வேற மேட்டர் யூஸ் பண்ணணுமா, ஆன்டி மேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணணுமா. போருமா, அதாவது அது என்னது, டார்க் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. டார்க் மேட்டர்ன்றது ஆன்டி மேட்டர், இது வந்து வெறும் மேட்டர். இது அணு, அணு கீழே இருக்கிற துகள்கள், அணுத்துகள்கள், பரமாணுன்னு சொல்கிற அணுத்துகள்கள், இதெல்லாம் விசைகள், இதெல்லாம் இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது வந்து அணுக்களால். இது வந்து 5% யூனிவர்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 95% யூனிவர்ஸில் ஆன்டி ஆட்டம், அதாவது நேர் எதிர் அணு. வருமா, நேர் எதிர் கருப்பொருள், நேர் எதிர் கதிர் ஆற்றல், கருப்பு ஆற்றல், கருப்பு பொருள், கருப்பு பருப்பொருள், கருப்பு ஆற்றல் அப்படின்னு, டார்க் எனர்ஜி அப்படின்ட்டு. அதை யூஸ் பண்ணணுமா, அதை யூஸ் பண்ணாதான் ஒளியை விட நிறைய மடங்கு ஸ்பீடில் வந்து நெக்ஸ்ட் கிரகத்துக்கு போக முடியுமா. நெக்ஸ்ட் கிரகம் வந்து
ஒன்று இருக்கு, ஆல்ஃபா ஆல்ஃபான்னு பேர் என்னமோ பேர் இருக்கு, அதுக்கு வந்து போகிறதுக்கு ஆல்ஃபா சென்டாரின்னு பேர் இருக்கு. அந்த ஆல்ஃபா சென்டாரி கிரகத்துக்கு போகணுன்னா, நெக்ஸ்ட் சூரிய கிரகம் நமக்கு பக்கத்து வீட்டுக்கார், அதுக்கு போகணுன்னா இந்த ஒளியினோட ஸ்பீடில் போனால் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுமா. ஏன்னா அது இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, 4.3 லைட் இயர்ஸ், 365 இன்ட்டு 24 மணி நேரம் இன்ட்டு 60 மணி கொண்ட ஒரு ஒன் ஹவர் இன்ட்டு 60 செகண்டு, பூர்வமாக ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ போட்டுட்டு ஒளியினோட வகம் 3 லேக்ஸை போட்டுக்கணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது, அவ்வளோ டிஸ்டன்ஸு வந்து நம்ம டிவைட் பண்ணால் அதுக்குண்டான ஒளியே ஒளி போகிறதுக்கே இவ்வளோ நேரம் இருக்குது. நம்ம சூரியன்லேருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுதுன்றா, 7.5 நிமிஷமோ 8 நிமிஷமோ ஆகுதுன்றா. அவ்வளோ ஸ்பீடில் வரணும், அவ்வளோ ஸ்பீடில் போகணும், அவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் அது போக முடியும். பட் அந்த மாதிரியான ஒரு பொருள் இல்லை, அதுக்கு வந்து ஆன்டி மேட்டர் தான் கண்டுபிடிக்கும். அந்த ஆன்டி மேட்டரில் போனால் 43 வருஷத்தில் போகலாமா, அதுக்கே 43 வருஷம், பல மடங்கு ஒளியினுடைய வேகத்தை எடுத்தால் 43 வருஷம் கழிச்சு போகலாமா. இதெல்லாம் யாரை காப்பாற்றுறதுக்கு நான் கேட்குறேன், இது போட்டா போட்டி தானே வளர்றது, தொடர்ந்து போட்டா போட்டி தானே வளர்ந்துருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த 24 மணி நேர ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, 24 மணி நேரம் ப்ளஸ் பூமி வந்து ஒரு ஒரு பூமி தன்னைத்தானே ஒரு சுத்திக்கிறதுக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்ற மாதிரி, இந்த மாதிரியாக இருக்கிற இதுக்குள்ளே அவனுக்கு கிடச்சிருக்கிற அந்த விழிப்பு நிலைன்றதில் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசுவாசப்படு, ஃபஸ்ட்டு நீ தான் இங்கே வந்து பரம்பொருளே, ஆனந்தமயமாக இருக்கிற பொருளே நீ, அதை வந்து தூக்கம் நிரூபிச்சுட்டே இருக்கு. ஸோ எழுந்துக்கும் போது எழுந்துக்கிறோம், எழுந்துண்டு எப்படி வந்து அங்கே ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் அப்படியே தான் இருக்கணும், அந்த ஸ்திதியிலேயே, அந்த ஸ்திதியிலேயே இருக்கணும். அந்த ஸ்திதியிலே இருக்கிறவனாக கூட இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். ஏன்னா தூங்கத்தில் தூங்குறவனாக கூட நம்ம இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம, அதை வந்து வெறுமனே கண்ண மூடிண்டு ஃபஸ்ட்டு என்ன என்ன வேணும் அதுக்கு தன்மை, ஃபஸ்ட்டு செயல்மயமாக நடந்துட்டு இருக்கிற எண்ண ஓட்டங்களையோ உணர்ச்சி ஓட்டங்களையோ அப்படியே விடுறது, அப்படியே விடு, பொறுத்துக்கிறது, நிதானமாக பொறுத்துக்கிறது. இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா, நான் வந்து பொறுத்துக்க விடாது, நான் வந்து என்னவோவா இருக்க விரும்புமே தவிர, யாரோவோ இருக்க விரும்புமே தவிர, எதையோ செய்து கொண்டிருப்பவனாக தன்னை மாற்றிக்கொண்டே இருக்குமே ஒழிய, இதை வந்து அப்படியே அப்படியே இருப்பானா அப்படியே இருப்பானா தெரியாது. ஆனால் ஒரு மிருகம் அப்படியே இருக்குது, அதுக்கு யோசனை கிடையாது, அது வெறும் உணர்ச்சி தான். அங்கே ஆமாம், ஒரு புலியை பார்த்து தானே பயப்பட போகிறது, அவ்வளோதான், ஒரு பசு பயப்பட போகிறது, திடுக்குன்னு தூக்கி வாரி போடும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சாய்ஸ் இல்லை, சாய்ஸ் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு. புலியால் கொல்லப்பட்டால் கொல்லப்பட வேண்டியது தான், இல்லையா தப்பிச்சா அதில் சந்தோஷமும் கிடையாது. ஸோ உணர்ச்சிக்கு அங்கே வந்து ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் நம்ம உணர்ச்சியை வந்து நம்மளுக்கு எழும்புற எல்லா உணர்ச்சியும் நம்ம மனம் பேசுறது, நான் மூலமாக பேசுறது, என்ன இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி நடத்திட்டா, இப்படி நான் இப்படி என்ன இது பண்ணக்கூடாது, இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட புத்தியும் மனமும் இது தான் வந்து என்ன நினச்சிட்டுருக்கா, பிறவியை களையிறது மோட்சம் அடையிறதுன்னெல்லாம் என்ன நினச்சிட்டுருக்காருன்னா நிறைய தப்பு அபிப்பிராயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா உடம்பு மோட்சம் அடைகிற மாதிரி நினைக்கிறா, சரியா, என்கிட்ட இருக்கிற இந்த உயிர் உடம்பாக இருக்கிற உயிர் அது என்னவோ வந்து மோட்சத்துக்கு ட்ரை பண்ணுற மாதிரி, அந்த மோட்சம்ன்ற இடத்துல வந்து இதே உயிர் இதே மாதிரியான கற்பனைகளோட நான்பாவத்தோட புத்தியோட உணர்ச்சிகளோட எண்ணங்களோட மோட்சமடைஞ்சு ஒரு உயிர் இருக்கும் போல் இருக்கு, புரியுதா. இது எல்லாம் வந்து ஒன்றத்தை இன்னொன்னா பார்த்து குழம்பிட கற்பனை, உடம்புக்கு யோசிக்கவே தெரியாது. நீங்கள் உங்ககிட்ட கேட்குறவனாக இருக்கிறதும் எங்கிட்ட சொல்கிறவனாக இருக்கிறதும் எல்லாம் வந்து மனத்தை கூட கடந்த ஒரு பொருள், சதா வந்து உணர்ந்தவாளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தேன்னா அந்த ஒரு பொருள் தான் தெரியுது.
அவ வந்து அவ உடம்பாவே இருக்க மாட்டா, உலகத்தில் அஞ்ஞானிகளையும் பார்க்க மாட்டா. ஏன்னா பிரபஞ்சம்னு அந்நியமாக ஒன்றும் இல்லை. அந்த பொருளில் வந்து அந்த பொருள் அது அம்மயமாகவே இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ தான் அவளுடைய உணர்ந்த நிலை. ஆனால் அறியாமை, நான் இன்னும் அறியலை, எனக்கு வந்து நான் இன்னும் உணரணும், நேரடியாக எனக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கணும், அது இதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து மனம்தான். புரியுது? அதை அடையாதவனாக நினைச்சிட்டு இருக்கிற மனம், அந்த நினைப்பு தான் வந்து அதுக்கே தடை, அதுதான் மறைப்பு. இங்கே அடையிறதுன்னு ஒன்றும் இல்லை, பார்த்தா விழும். என்ன ஆறுதுன்றா, வேதத்தில் சொல்கிறது, உபநிடதங்கள் சொல்கிறது என்ன ஆறுதுன்னா, தன்னை நோக்கி உள்ள திரும்பினவனுக்கு எல்லா கலைகளும் இங்கேயே முடிவுக்கு வருகின்றன அப்படின்றா. கலைகள்லாம் என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பேஸ் சயின்ஸில், ராக்கெட் சயின்ஸில் இங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறா. ராக்கெட் வந்து ஃபியூவலுக்கோசரமே, அது எரிபொருளுக்கோசரமே பெருசு பெருசாக நிறைய மாடியூல்ஸை லேயர் லேயராக கீழே வச்சுட்டுருக்கு. அது எரிஞ்சு உந்தி தள்ள அது மேலே போகிறது அவ்வளோ வேகத்தில். அதுக்கு மேலே அது வெயிட்டு, ஒரு பொருளில் இருக்கிற டேங்க் பூரா எரிஞ்சு அதுக்கு மொமெண்டம் கொடுத்துடுத்துன்னா, ப்ரொபல்ஷன் கொடுத்துடுத்துன்னா, அந்த டேங்க் வெட்டி வேஸ்ட், அதனால் அதை கட்டி விட்ருவா, அது பொத்துன்னு விழுந்துடும். அப்புறம் ஒவ்வொரு டேங்காக கட்டி விட்ருவாங்க, பிளேன் மொத்தம் இருக்கும். இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில்னு ஒன்று 12 வருஷம் போயிட்டு வந்துருந்தது, ராக்கெட்டாக கிளம்போம், ஏன்னா கிழிக்கும் போது ராக்கெட்டாக வரணும் அது. ஸோ அங்கே ஸ்பேஸுக்கு போனவுன உடனே ஹால்ட்டு தான், அதுக்கு மேலே அங்கே ஸ்பீடு கிடையாது, ஏன்னா எல்லாமே அப்படியே நிற்கிறது, கிராவிட்டியே கிடையாது, இந்த காற்று மண்டலம் வரைக்கும் தான் இது. அதை போல் இங்கே வந்து நம்ம அவங்க இப்போ இதை கேட்டுருக்கிற அத்தனை பேருமே இந்த காற்றால் எழுந்து பண்ணுற சாதகம்ன்றது உன்னதமான சாதகம், வெறுமனே இருக்குன்றது உன்னதமான சாதகம். என்ன பண்ணுறோன்னா அப்படியே வந்து எண்ணத்துக்கு எண்ணுபவன் இல்லை, பார்த்தா தானே தெரியும். ஒரு எண்ணம் வந்து நம்மளை எப்படி அலக்கழிக்கிறது, காடு மேடு மலைன்னு அலக்கழிக்கிறதா இல்லையா? உறவு பகை, நல்லது கெட்டதுன்னு எப்படிலாம் அலக்கழிச்சுட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே அதனோட ஆப்போசிட்டை வச்சுட்டு எப்படிலாம் அலக்கழிச்சுட்டு இருக்கு. அதாவது ஆப்போசிட்டுக்கு நல்லதுக்கு நல்லதே இல்லை உள்ள, அதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்க முடியும்? ஸோ கெட்டதுன்னே ஒன்று இருக்க முடியாது. ஸோ எதுக்குள்ளேயே எதுவுமே இல்லை. இதுதான் அடர்த்தியாக வந்து இவனுடைய என்னமோ திறமைகள் மாறி வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறா, எதுவாகவும் யாராகவும் இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நான் பணக்காரன் ஆகணும், படித்தவன் ஆகணும், மேதாவி ஆகணும், உலகம் என்னை வந்து புகழுறையாக பாடணும் அப்படின்றது எல்லாமே அந்த எதிர்பார்ப்பாக இருக்கிற அந்த தான் வச்சுருக்கிற கலைகளுக்கும் அறிவுக்கும் அவனே வச்சுருக்கிற வேல்யூஸ்னால தானே அவன் அந்த உடம்பில் அதுக்குள்ளே இருக்க மாதிரி நினச்சிட்டு, அதுக்கு புகழ்ச்சியோ அதை இகழப்பட்டா அதனால் வருத்தமோ இதெல்லாம் மாறி மாறி நடக்கிறது. எதனால் நடக்கிறது? நான் பாவத்தினால் தான். அதனால தான் இதை காத்தால் ஒரு மணி நேரம் பண்ணும்போது வெறுமனே பார்க்க 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 எப்படி ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண ஃபியூவல் டேங்க் அப்படியே கீழே பொத்து பொத்துன்னு சமுத்திரத்தில் போட்டு போயிட்டே இருக்கும், அதே போல் இங்கே வந்து உள்ள மனத்துலேருந்து எண்ணங்கள் அப்படியே பொத்து 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 பொத்துன்னு உழும் உழணும். இதை தவிர ஒரு ஆன்மீகம்னு ஒன்று கிடையாது. எண்ணங்கள் எண்ணுபவனோடு சேர்ந்து விழணும், இல்லைன்னு தெரிகிறது தான் விழுறது, இல்லைன்னு ஒன்று தெரியறது தான். அந்த ரூமில் யாரும் இல்லைன்னா நம்மளுக்கு அங்கே ஒன்றும் ஜோலி இல்லை, வேலை இல்லை, கரெக்டா? அதே போல் எனக்குள்ளேயே யாரும் இல்லைன்னா எனக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களில், கலைகளில், திறமைகளில், அருமை பெருமைகளில், அதுக்குள்ளே ஒத்தனும் இல்லைன்றதை எப்படி வெளியிலையா போய் பார்க்கறது? ஓயாமல் உழைச்சுட்டேவா பாப்பான் ஒத்தன் கேட்குறேன். காத்தாலேருந்து விழிப்பு நிலை பூரா ஏதோ காரியமயமாக இருந்துட்டு அவனுக்கு பார்க்க தான் முடியுமா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், காத்தாலேயே ஒரு மணி நேரம் ஆரம்பிக்கிற இடத்துலையே ஆரம்பிப்பவனையே அன்றைக்கு விபகரிக்க போகிறவனையே நல்லா உள்ளே உட்காந்து பாரு. ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லாமாகவும் இருப்பது ஒரே பொருளான ஆன்மவஸ்து.
உன்னை அறியாதவன் கூட நினைச்சுக்காதே, எதுவாகவும் கற்பனை பண்ணிக்காத, எந்த எல்லா கற்பிப்பவர்களையும் தள்ளிடு. நீங்கள் முதல்ல ஒன்று சொன்ன இல்லையா, வேத மந்திரம் சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லா படைப்புகளும் பிரம்மத்தோடு, நாமளே அந்த பிரம்மம், நாமே அகம் பிரம்மாஸ்மி தான். அது பரமசத்தியமான ஒரு நிகழ்வு. எப்போ? ஆழ்ந்த உலகத்தில். ஆழ்ந்த உலகத்தில் எல்லாருமே பரம ஞானியர்கள். இங்கே வந்து அவாவாளுடைய புத்தியும் அவாவாளுடைய நான்பாவமுமே வந்து யாராகவோ எதுவாகவோ இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து இங்கேயே முடிக்கிறான் வந்து விஷயம் தெரிஞ்சவன். ஒரு உத்தம சிஷ்யன்றவன் என்ன பண்ணுறான், ஒரு பக்குவப்பட்டு மனசு என்ன பண்ணுறது, எங்கேயோ ஆன்மீக சாதகம்னு போகிறதே கிடையாது, ஃபுல்லாக நான்குள்ள டைட்டாக இருக்குது. ஒருவன் ஆழ்ந்த உலகத்தில் ஆணும் கிடையாது, உலக மகா சக்கரவர்த்தியும் கிடையாது, நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, மகானும் கிடையாது, அஞ்ஞானியும் கிடையாது, ஞானியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ரொம்ப கம்மி உங்களுக்கா? உறக்கமே ரொம்ப கம்மி, ஆழ்ந்த உறக்கம் அதை விட கம்மி. இப்போ நீங்கள் இதை பண்ணலாம், அப்படி தூங்குவில் ஆழ்ந்த உறக்கமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டே தூங்குங்க. அதாவது யாரோ உங்ககிட்ட தூங்க போகிறவர் இருக்கார் இல்லையா, வெறும அவர் மேலே ஒரு பார்வை வைங்க, சும்மா அடுத்த செகண்ட் தூங்கிடுவீங்க, தூங்கிடுவீங்க. இது வந்து தூக்கத்துக்கு சொல்கிறேன், தூக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இது. ஆனால் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, தூக்கமும் சமாதி அனுபவம் மிக்ஸ் ஆகிடும். தூக்கமும் அது விழிச்சுட்டு இருக்கலான்னு தெரியாது, அது ஆனால் தூங்கிட்டேன்னு கிடையாது, இப்படி இருக்கும், புரியுதா? இதுதான் வந்து யோக நிதிரானே பேர், இது தூங்காமல் தூங்கும் கலை. இது இதில் தான் வந்து எல்லா ரகசியங்களும் இருக்குது. ரகசியம்னா என்ன, இதை வந்து யாரும் தேட மாட்டாங்க. என்ன நினச்சிப்பாங்க, வெட்டி வேஸ்ட்டாக உடம்பு தூங்குறதுனாலேயே அவன் தூங்க போகிறதா நினச்சிப்பாங்க, வேலை பண்ணாட்டி சம்பளம் வராதுன்ற மாதிரி நினச்சிப்பாங்க, இன்னும் பணம் சம்பாதிக்க முடியாது நினச்சிருப்பாங்க. ஸோ விழிச்சிருக்கிற பொழுதெல்லாம் என்னமோ பெருசாக இங்கே சாதிக்கிற பொழுதுகள் மாதிரியும், தூங்குறவன் எல்லாம் வந்து வீண் பொழுதாக கழிக்கிறவன் மாதிரியும் நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, அகர்மம் நடந்துட்டுருக்குங்க. வேலையே பண்ணுறவனே இல்லாத அளவுக்கு சும்மா இருத்தல் நடந்துட்டுருக்கு. அதை பண்ணுறது தான் ஹையஸ்ட்டு தந்திரம். அதை தான் வந்து பகவத்கீதையிலையும் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணரும், அகர்மத்தில் கர்மம் புரிகின்றேன். அப்படின்னா என்ன, கர்த்தா இல்லாமல் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அர்த்தம். அது வந்து சகஜமாக வந்து ஐந்தறி விலங்குகள் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம தெரிஞ்சு பண்ணணும். நீங்கள் இப்போ தூக்கத்து கூட ஏங்காதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, வெறுமனே வெறுமனே இருங்கோ, அப்படியே இருங்கோ. தூக்கம் இழுத்துன்னு வந்ததுன்னா பக்கத்துலேயே தலைகாணியை வச்சுக்கோ, டம்னு தூங்கிடுவோம். தூக்கத்தையும் விழிப்பையும் ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கேன்னா, இதுக்கு உங்களுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் இது என்னென்னா வந்து 24 hours இப்படியே கழிங்க. 24 hours வெறுமனே முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை தூக்கம் வருதுன்னு வந்ததுன்னா டவால்னு தூங்கிடுங்க. அங்கே இல்லாமல் போகிறதும் சாதகம்தான், சாதகத்துக்கோசரம் சாதகம் இல்லை, உண்மையாகவே அதுதான் தன்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், இறப்பு ஒன்றுமே இல்லை, மீனிங்லெஸ். டப்பு 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 டப்புன்னு இந்த பொய் நான் என்ன பண்ணுறது, அது வச்சுட்டுருக்கிற டைட்டாக பிடிச்சிட்டுருக்கிற விழிப்பு நிலை, விழிப்பு நிலையாக வச்சுட்டுருக்கிற அத்தனையும் ரெடியாக வச்சுட்டுருக்கு. இப்போ நான் வந்து சும்மா இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, அப்போ எப்படி இருப்பா, அப்படி இருக்கிற மனுஷா எப்படி இருப்பா, சாதாரண மனுஷா எப்படி இருப்பா? அடுத்தது என்ன பண்ணணும், யாருக்கிட்ட என்னத்தை மெய்ப்பிக்கணும், கரெக்டா, யாரை எப்படி வந்து தன் பாங்குக்கு கொண்டு வரணும். அப்படின்னா இவர் இருந்துகிட்டே இருக்கார், எப்போ இவர் இருந்துட்டு இவர் இருக்கிற உலகத்தில் இவருக்கு இவரை பற்றி எல்லாரும் மெச்சி இவர் புகழ் பாடணும், இல்லாட்டி இவருக்கு பணம் கொடுக்கணும், இல்லாட்டி இவர் எப்படியாவது நினைக்கணும் அப்படின்றதுக்கே ஓயாத உழைப்பு எது பண்ணுறது, மனம். எதை வச்சுட்டு பண்ணுறது, இந்த பொய்யான உடம்பளவாக நினச்சிட்டு. ஸோ இங்கே நம்ம வந்து
உணர்ந்தவனுக்கு தெரியும் இங்கே வந்து கோல்டுன்னு தெரியும். ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மூச்சு போயிண்டு வந்துட்டு இருக்கிற ரத்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கிற உடம்புன்றது கோல்டு. இதில் வந்து நல்லா அறுவடை பண்ணணும்னு தெரியும், வாழும் பொழுதே அறுவடை பண்ணணும்னு தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான், என்ன அறுவடை பண்ணுறான், அவன் உணர்வை அறுவடை பண்ணுறான். ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற பிறவியில்லா பெருநிலையை இங்கே கொண்டு வரான். சாகா கலையை தொடர்ந்து கத்துக்கிறான். அவன் கத்துக்கிறது என்ன, அற்புதமான கலை. ஏன்னா உண்மையில் நாம் பிறந்தவர்கள் இல்லை, பிறப்பா வருது டக்குன்னு வர ஒரு உணர்ச்சியால மேலிட்ட எண்ணம். நீங்க பார்த்தீங்கன்னா மூணு ஸ்விஃப்டா ஒரே புள்ளியில் நடக்கிறது, பார்த்துருவோம் இதுல போர்டில் காமிக்கிறேன். நீங்க வந்து தூங்கியிருந்தீங்க, எழுந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் பாவம் தான் எழுந்துக்கும், அது வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் நான் பாவம். இதுக்கு நானுன்னு நம்ம வந்து பேசுறேன், நான் சவுண்டு கொடுக்குறேன், தமிழ் வார்த்தையில சொல்றேன், ஆனால் இது சவுண்டு கிடையாது, உடம்பு உணர்ச்சியே. ஒரு க்ஷணம் முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் வந்துடலோ ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் அசந்து இருந்திருப்பீங்க, அப்போ இந்த நான் பாவம் இல்லை, ட்ரெயின் இல்லை, ட்ராவல் இல்லை, வர்றது இல்லை, போகிறது இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் பாவமே. நான் பாவம் இருந்தால் எல்லாம் இருக்கு, நான் பாவம் இருந்தால் நீங்கள் இருக்க ஃபஸ்ட்டு. அது எப்படி இருக்கு, அந்த உடம்பளவாக தான் இருக்கும். இது வந்து நான் பாவம்ன்றது வந்து உடல் அளவு, இதுதான் அதனுடைய டைமென்ஷன். ஒரு மனுஷன் அவ்வளோதான், இதுதான் டைமென்ஷன், அதோட டைமென்ஷன் சதா. அதனால தான் இந்த நான் பாவம் உடல் அளவாக இருக்கிற அந்த நான் பாவத்து நான் பாவமே புத்தியாக இருக்கு, புத்தி உணர்ச்சியாக இருக்கு. இதுவே இதுவே புத்தியில அதுவே. நீங்க வந்து ஒரு ஒரு க்ஷணம் முன்னாடி தூங்கியிருந்தீங்க, அடுத்த க்ஷணம் ஐயோ பையனுக்கு அங்க வரேன்னு சொன்னோமே, அங்கே வரேன்னு சொன்னேன்னா அங்கே என்னமோ ஒரு அட்வென்ச்சரஸாக ஏதோ ஒரு வேலை இருக்குது. அவனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும், அதுக்கோசரம் போய் பேசணும், கிடைக்கும் கிடைக்காம போகும், ரெண்டு இருக்கா. ஸோ அதனாலேயே இரட்டை உணர்ச்சி, நான் பாவத்தில் இரட்டை உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சினால நான் பாவம். ஒன்றுத்த கிடைக்கணுமேன்னு நான் சங்கல்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே பயம் இருக்குது, என்னது கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன, நானே செத்து போயிடுற மாதிரியான அளவுக்கு இது நினைக்கிறது. இந்த நான் பாவம் உடலளவான இரட்டை உணர்ச்சிகள், இந்த நான் பாவம் வச்சுருக்குது என்ன, உடலளவான இதே தான், உடலளவான இரட்டை உணர்ச்சிகள் நிறைய உடல்களில் தேக வாசனையாக பதிஞ்சிருக்கு. தேக வாசனைகள், தேக வாசனைகள்னா என்ன, எல்லாம் வந்து ஒரு என்னமோ உயிர் கொண்ட பொருள் மாதிரியும், உயிர்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி, சீட்டு கிடைச்சாகணுன்ற உணர்ச்சி, எதிர்பார்ப்பு உணர்ச்சி, அதனோட ஆப்போசிட்டும் அதுக்குள்ளேயே இருக்கு. ஸோ இரட்டை உணர்ச்சிகள் ஓயாம தேக வாசனைகளா அவனா நிக்க வைக்கிறது, நான் பாவமா நிக்க வைக்கிறது. ஒரு க்ஷணம் முன்னாடி இல்லை, தூக்கத்தில் இல்லை, ஆள் உறக்கத்தில் இல்லை, அங்கேருந்து இது வெளிப்படுறது. அங்கேருந்து வெளிப்படுறதுன்னா அது இல்லாம போல, அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. இப்ப வந்து இதெல்லாம் நடக்கும்போது ஆளுறக்கத்தில் இருக்கிற தான் ஆன்மா, ஆன்ம பொருள், ஆன்மான்ற பொருள்
தூங்கும்போது முழுமையாக இருக்குது, தான் தானாக இருக்குது. இது நடக்கும்போது இது இது இல்லாமல் போல, இது வந்து ஃபுல்லாக இது இல்லாமல் பண்ணுறது, இது இது இல்லா இது வந்து இதை இல்லாமல் பண்ணுறது, இது வந்து மறைக்கிறது, ஃபுல் மறைப்பு இது. ஃபுல் மறைப்பு இது. எழுந்துக்கும் போதே இது மறைப்பு. புத்தி உணர்ச்சி இரட்டைகளாக இப்படி வருது. இது உடனே வந்து இது வந்து இந்த உணர்ச்சியை வந்து மனம் வந்து பேசாமல் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே மனம் இரட்டை எண்ணங்கள் பொறுமா ஆமாம் இரட்டைகளால் தான் நிற்கிறது பிரபஞ்சம். நீங்கள் அஞ்சறிவுலே ஓரறிவுலேருந்தே இரட்டை உணர்ச்சிகள். ஒரு அமீபா வந்து ஒரே ஒரு பாக்டீரியா, அது அதுதான் ஒரு செல். ஒரு செல் அமீபாவே வந்து அதனோட இருப்பு வந்து பயத்தில் தான் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. அது என்னவோ நினச்சின்னு தானாக ஒரு இருப்பு இருக்கிறதா நினச்சின்னு. ஒரு மாடு அப்படி தான் நினச்சின்னு என்னவோ இருக்கும், ஆனால் மாடாக இருக்கும்னு தெரியாது. பொறுமா இருக்கும், இருக்கோன்றது தெரியும். அதனால் இருக்கோன்றது தெரியும் பொழுதே பயம் இருக்கக்கூடாது. இந்த நான்பாவை இருப்பு உடலளவான இருப்புக்கு காரணம் பயம். அடிப்படையே பயங்க, பிறவியின் அடிப்படை பயங்க. அதனால தான் வேதத்தில் அபயம் தேகி பிரம்மான்னு வார்த்தை வருது. ஐயோ பயமற்ற தன்மையை கொடு. பயமற்ற தன்மையை யார்கிட்ட கேட்குறது? வெளியில் வார்த்தையாவா கேட்குறது? மனசால் நினச்சா முடியுமா? ஸோ மனத்தின் தொழிலையும் முடியாது. எல்லா மனம்லாம் நேர் ஆப்போசிட் வேலையை பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கு. அதனால் மனத்தையே இங்கே வந்து அழிக்கணுன்றா. ஞான மார்க்கம்ன்றது என்ன? தன்னை அறிகிற மார்க்கம்ன்றது என்ன? மனமென ஒரு பொருள் இல்லை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற அப்படின்றார் பகவான் ரமண மகர்ஷி. அதை போல மனம் வந்து உடனே இரட்டை எண்ணங்கள். இது எல்லாமுமே ஒரு புள்ளி தான், புத்தியினோடது ஒரு புள்ளி அப்படியே, அப்புறம் மனத்தினோடது அதுக்கு மேலேயே இருக்குது, எல்லாம் லேயர் லேயராக இருக்குது. இந்த மூணுத்தையும் கடக்கிறத தான் இவங்க வந்து கடை உள்ளுன்னு தமிழில் அற்புதமாக சொல்லியிருக்கா. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆளுறக்க நிலையில் இருக்கிறது இப்போ இல்லாமல் இல்லை, இப்பவும் இருக்கு, ஆனா இதுவா இருக்கிறவனுக்கு இது தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து சும்மா இரு பண்ணு பான்றோம். சும்மா இரு, இதோட பரம்பொருள் தன்மை எப்படி இருக்கோ அப்படி இரு, நிர்தாட்சணியமா இரு. உன்னை வந்து எதுவாகவும் நினைக்காத, யாராவும் நினைக்காத, எப்படியாவும் மாறணும்னு பார்க்காத, எந்த உணர்ச்சியும் தவிர்க்கணும்னு நினைக்காத, உணர்ச்சியை சேர்த்துக்கணும்னு நினைக்காத. மொத்தத்தில் வந்து அப்படியெல்லாம் நினைக்கிற நினைப்புகள்லாம் தான் நம்ம பழகி இப்படி உணர்ச்சி மயமாக நான்பாவமாக இருந்துகிட்டே இருப்போம். ஸோ இதுதான் உதிக்கிற தானம். உதிக்கிற தானத்தில் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கதால நீங்கள் வந்து ஏதோ ஒரு டைமுக்கு எழுந்துக்கிறீள், 6 மணிக்கு எழுந்துக்கிறளா, 6 மணிக்கு எழுந்து அப்படியே அதே கட்டு இல்லையோ அதே இது இல்லையோ சோஃபாலையோ உட்காந்துட்டு தலையை மாத்திரம் சாய்க்காம இருந்தால் அது பண்ணி பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கும்போது எண்ணங்களும் எண்ண ஓட்டமும் இருந்தது. இது ஒண்ணும் இல்லாம நம்ம இது வந்து சகஜம். அதுதான் சாமி தானே, சகஜமா சும்மா உட்கார்ந்தால் எண்ணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போ அப்போ உங்களுக்கு தூக்கம் எப்போ வேணும்னா, எண்ணெய் மயமாக உடம்பை உபயோகித்து உணர்ச்சி மயமாக எதிர்பார்த்து இந்த உடம்பு மூலமாக பணத்தை எதிர்பார்த்து அலைஞ்சு உறவுகள்கிட்ட பேசி 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 கன்வின்ஸ் பண்ணி உலகத்தில் 3 காலமாக பிரிஞ்சிருந்து பழசை நினச்சி கவலைப்படுறது, புதுசொலியாவது நல்லபடியாக வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, இப்படின்னு திருப்பி திருப்பி எல்லாம் நடத்துறதே வந்து உணர்ச்சிகள். ஸோ அவன் வந்து தூங்கியே ஆகணும். அதுதான் அந்த பரம்பொருள் கொடுக்குற அவனுக்கு பெரிய கிஃப்ட்டு. கரெக்டா? அவன் உடம்பால் அலையிறவன் இருக்கான், இல்லாட்டி மனத்தாலே துக்கப்படுறவன் இருக்கான். இயலாமையினால ஒத்தனால முடியவே முடியாது.
ஆனால் பணத்துக்கு மேலே ஆசை, மோகம், பொருள் மேலே மோகம், உறவுகள் மேலே மோகம், பற்றுகள் மேலே மோகம். ஆனால் புத்தியால் அதுக்கோசம் உழைக்கிறான்ல, அதுவே டயர்டாக்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரோக்கியம் பிங்க், உடம்பு ஆரோக்கியமோ. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து புத்தி இயக்கம் இருக்காது. அதுக்குன்னு இவா என்ன நினச்சிப்பாங்க, இந்த கேரியர் கோச்சிங் நடத்துகிறவள்லாம் நினச்சிப்பா முட்டாளாக்கின்னு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பா. அற்புதமான இது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருள் அது. அப்பேற்பட்ட இருப்புக்கு போகிறோம். இதெல்லாம் இன்கன்சீவபிள் ஃபார் திஸ் வேர்ல்டு. அதனால் அவங்க தப்பு தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. எதையாவது பண்ணுறதுக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் ஆன்மீகம்னு எதையாவது பண்ண கொடுத்தா அதை விட ஒரு மோசமான வியாபாரம் எதுவுமே இருக்க முடியாது. எல்லா வியாபாரத்தையும் ஏற்றுக்கலாம் அந்த உலகத்தில். இந்த ஆன்மீகத்தை மாத்திரம் என்னவோ செய்பவனா ஒருத்தனை மாத்தினான்றது, அதை விட கொடுமையான ஒரு வியாபாரம் இந்த உலகத்தில் இருக்காது. நீ வந்து இந்த மந்திரம் மூலமாக எதுவோ ஆகணும், இந்த தந்திரம் மூலமாக எதுவோ ஆகணும், இந்த குண்டலினி மூலமாக எதுவோ ஆகணும், இந்த தியானம் எதிர், அந்த எதிர் வந்து அவன் பேசாமல் போய் உழைக்கலாம். பேசாமல் தன்னை உடம்பாகவே நினச்சி அவன் உழைக்கலாம். இது ஞானமே கிடையாது, அஞ்ஞானத்தை இன்னும் பெருக்கிற வழிமுறைகள். அதனால தான் நம்ம நான்கு யோகத்தையுமே இப்படி தான் சொல்கிறோம். நான்கு யோகம், ஆமாம். எதுவும் இங்கே வந்து இணைய போகிறவன் யார்? யோகம்னா என்ன? இப்போ வந்து நான் வந்து கர்த்தாவாக இருக்கேன், கர்மம் மூலமாக என்னை கரைச்சி அப்படியே பலனை எதிர்பார்க்காம என்னவா ஆக போகிறேன், யார் ஆக போகிறான், அவன் எப்படி அப்படி ஆகிட முடியும்? என்ன நான் தூயராக நினைச்சிருந்தாலே எண்டு ரிசல்ட் இருக்குமே, இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ அதனால தான் இது இது எல்லாத்துக்கும் சுப்ரீம் மார்க்கம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் விடை இருக்குப்பா. உலகத்துக்கே என்ன இருக்கு? சொல்யூஷன் இருக்கு. முடிஞ்சிடுச்சு, ஆன்மீகம் முடிவுக்கு வந்தாச்சுங்க. என்ன முடிவாக இருக்க முடியும்? நான் என்றது பிறப்பு இறப்பாக கடந்தது, அது பிறந்தவனே இல்லை, அதுக்கப்புறம் தான் இறக்க போகிறேன். ஸோ இங்கே ஆழுறக்கத்தில் ஆழுறக்கமாக தான்மயமாக இருக்குது. எழுந்துண்ட உணர்ச்சி தான் பிறக்கிறது. அந்த உணர்ச்சி பிறக்கிறதே வந்து பயத்தில், பயம்தான் காரணம் இல்லையா? அது உடலளவாக அது உற்பத்தி ஆகும்போதே பயம் இல்லாமல் அது பிறக்காது. ஸோ அப்படி உடலளவாக பிறந்து இரட்டை உணர்ச்சிகளை அழுந்த அழுந்த இன்னும் உண்மையாக்கின்னு இருக்கு. கரெக்டா? இப்போ பையனுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா? கியூவில் நிறைய பேர் நிற்கிறா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஒவ்வொருத்தர் மார்க்கையும், ஒவ்வொருத்தர் முன்னாடி நிற்கிறவன் மார்க்கையும் பார்க்கறது, பின்னாடி நிற்கிறவன் மார்க்கையும் பார்க்கறது, பதற்றமான பதற்றம். இல்லாட்டி தம் பையன் மார்க்கு உச்சகட்ட மார்க்காக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக கிடைச்சிரும்னு கூட இருக்கட்டும், அந்த உற்சாகம் கூட, அந்த நம்பிக்கை கூட எதுக்கு? ஏன் வந்து அது ஏதான ஒரு உணர்ச்சிக்கு தான் ஆட்பட்டு தான் ஆகணுமா ஒத்தன்? ஸோ இதெல்லாம் பண்ணுறதே வந்து உடலளவாக உற்பத்தி ஆகும்போதே பயம்ன்ற இரட்டை உணர்ச்சிகள் சதா இருந்துருக்கு. இவ்வளோதான் ஞானம். ஞானம்ன்றது என்ன? உணர்ச்சிகளை யாருக்கு, யாருக்குப்பா பயம், யாருக்கு தைரியம், யாருடைய அவமானம், யாருடைய மானம், யார் ஆண், இதுக்கெல்லாம் மூல கேள்வி யார் பிறந்தவனே யாரு அப்படின்னா உணர்ச்சி தான் பிறக்குது. உணர்ச்சிக்கு தான் பேசுகிற பேர் அண்ணான்னு பேர். அதை உலகத்தில் செல்லுபடி பண்ணால் விவகாரம்னு பேர், விஷயம்னு பேர். ஆழ்ந்தவர்கள் ஒன்றும் இல்லை. அதனால் ரொம்ப சர்வசகஜமான சாதகம்ன்றது என்ன? அந்த காத்தால் ஒரு மணி நேரம், நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணிட்டும், மற்ற சமயங்களில் அதனோட வீச்சிலேயே, அதோட ஃப்ரீக்குவன்சிலேயே எங்கெங்கே எதை பேசணுமோ அங்கே போய் போய் போஸ்ட்மேன் மாதிரி போய் நிற்கணும். பையனுக்கு அட்மிஷன் பெரிய யூனிவர்சிட்டியில், அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஐசிந்து போகிற தாத்தாவோ அப்பாவோ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் மாத்திரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அவங்க அப்படியே எல்லா பதற்றத்தையும் தவிர்த்து வெறுமனே அங்கே போய் இருக்கணும், அவ்வளோதான். காத்தால வந்து வீட்டில் உட்காந்து சும்மா இரு பண்ணார், இப்போ வெறுமை பையனோட அங்கே அழிச்சு போய் நிற்கிறார், அப்ளிகேஷனை வச்சுட்டு போய் நிற்கிறார், அந்த பிரின்சிபல்கிட்ட கொடுக்கும்போது கொடுக்குறாரு. கிடைக்கிறதுன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்கிக்கிறா, அதனால் மகிழ்ச்சியும் கிடையாது. இல்லைப்பா இங்கே கோட்டா ஓவர் அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ணுறான்னா, ரிஜெக்ட் பண்ணுறான்னா, அதுக்கும் துன்பமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்த புதுசாக நான் பாவத்தினால ஒரு புது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆட்படாமல் இருக்கணும்னா காத்தால 1 ஹவர் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பாயும். இன்னொன்று, இதை தவிர்த்து ஒரு இது இல்லை, மோட்சம் இல்லை. மோட்சம் எங்கேயோ வந்து டெத்துக்கு முன்னாடி வந்து எங்கேருந்தோ மகாவிஷ்ணுவோ
மகேஷ் வரணும், அருணாச்சலம்ன்றோம், யாரோ வந்து உள்ளே வந்து இல்லாட்டி வெளியிலேருந்து அந்தந்த மதங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எதையோ பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்புக்கே கிடையாது, உடம்பாக இருக்கிறது நான் பாவம், உடம்பாக மாத்திரம் இல்லை அது, அவன் உடம்பு உள்ள அவனாகவே இருந்துட்டு அவன் உணர்ச்சியாக இருந்துட்டு பயமாக இருந்துட்டு எண்ணங்களெல்லாம் உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை கண்டு நடுங்கிறது இல்லாட்டி தைரியம்னு பேசின்னு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதே வந்து விழிப்பு நிலையில், அதுவே ஒரு பயத்தினால உற்பத்தி பண்ணப்பட்ட நிலை, அதற்கு வந்து அடிப்படை கிடையாது. காத்தால ஒன் ஹவர் நல்லா திவ்யமாக பண்ணலாம், என்ன பொறுத்துக்கணும், பொறுத்துண்டு 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 பண்ண பண்ண திகட்டாமல் என்ன ஆகும், ஒன் ஹவர் நீங்கள் அங்கே பண்ண ஆரம்பித்தது த்ரூ அவுட் டே வந்து அதனுடைய பாவம் இருந்துகிட்டே இருக்கும், த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கோம். வாழ்க்கை எல்லா விவகாரத்தையும் பண்ணுறது, திருப்பி ராத்திரி படுத்து போகிறதுக்கு முன்னாடி இதுக்கே தயாராக இருக்கிறது, எப்பவும் சித்தமாக இருக்கிறது. எப்படி எப்படின்னா வந்து நிறைய பேச்சு க்யூவில் நின்றுட்டுருக்கேன், பையனுக்கு அட்மிஷனுக்கு நிற்கிறேன், ஏகப்பட்ட டாக்ஸ் உள்ளே வந்ததுன்னா பேசாமல் பேசாமல் பேசாம அங்கேயும் சும்மா இருதான், அங்கேயும் உணர்ச்சியற்று எதிர்பார்ப்பற்று இரு, ஏமாற்றமற்று இரு, நல்லது அற்று இரு அப்படின்ற மாதிரி அந்த உணர்ச்சியை பார்க்க பார்க்க நான் இல்லாமல் போகும். இதுதான் வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் விழுற மாதிரி, இதுதான் மோட்சம். மோட்சம்னு என்றைக்கோ பரியல் கிரவுண்டில் மூச்சு இங்கேருந்து போன பிறகு நடக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, மூச்சு இருக்கும்போது நடக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, உடம்புக்கு நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடம்பு ஞானம் அடையாது, உடம்பு திங்கர் கிடையாது, உடம்பு ஃபீலர் கிடையாது, உடம்பு வழியாக ஃபீல் பண்ணுறது நான் பாவம், எனக்கு ஜுரம் இருந்ததுன்னா உடம்பு வழியாக தெரியறதே தவிர உடம்புக்கு கிடையாது இந்த ஜுரம். நான் பாவத்துக்கு, உணர்ச்சிக்கு, புத்திக்கு, மனத்துக்கு கிளியராக ஞானம் போதிக்கிறது. ஜுரம் வந்து என்ன போதிக்கிறது, உடம்பு சுட்டுருக்கு ஆனால் பேசுகிறவன் வந்து ஓய மாட்டேன்றான், எனக்கு கொஞ்சம் ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு எனக்குன்றது என்னன்னு தெரியாட்டியே தான் பேச முடியும் கரெக்டா. இப்படி பார்த்தீங்கன்னா பிறந்தவனே இல்லாமல் போயிடும், பிறந்தவன் இந்த உடம்பு இல்லைன்றது நல்லா தெரிஞ்சிடும், இது தெரியறது பேர் தான் ஞானம். அப்போ எல்லா பதற்றங்களும் மறவே ஒழியும், எல்லா பயங்களும் மறவே ஒழியும், அப்புறம் மோட்சம் எங்கவோ இல்லை. அப்படி தெரிகிற அந்த க்ஷணத்திலேருந்தே விடுதலை, லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட், இதுதான் இவ்வளவே. இதை ராத்திரியும் பண்ணால் திவ்யம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்குற தூக்கம் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டும் ஒன்று தான், கொஞ்ச நேரம் முன்னாடி சும்மா இருந்தீங்க, தெரிஞ்சு சும்மா இருந்தீங்க, இப்போ தெரியாமல் சும்மா இருக்க போறீங்க. இது தூக்கத்தில் தெரியாமல் சும்மா இருக்கிறது தான் இறப்பு கூட, புரியுதா? ஆக மொத்தத்தில் இது போகாது, எங்கேயும் விட்டு போகாது. இந்த இதை ஃபைனலைஸ் பண்ணால் ஒழிய உள்ளே இருப்பவன் வந்து தனியாக ஒரு அறிவு இல்லை, தனியாக ஒரு உணர்ச்சி இல்லை, தனியாக ஒரு மனம் இல்லை, தனியாக ஒரு அகந்தை இல்லை, தனியாக இந்த அகந்தினால் கட்டப்பட்ட இந்த பிரபஞ்சமும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே வந்து ஜோடி சேர்ந்துண்டு உணர்வையே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எதை, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேருணர்வை, பேரறிவை, பேரிருப்பை இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவே தவிர, இங்கே எந்த விதமான இந்த பிரபஞ்சத்தில் உண்மை, தனி உண்மை கிடையாது, தனி அறிவு கிடையாது, தனி உணர்ச்சி கிடையாது, தனி ஆனந்தம் கிடையாது, தனி துன்பமும் கிடையாது, ஏன்னா தனியாக இருப்பவனே கிடையாது அப்படின்றது தான் இது வந்து ஞானம். அது வந்து எங்கேயோ வந்து காலத்தில் வந்து இதே உடம்புல ட்ராவல் பண்ணி நிறையா கேட்டு 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 எங்கெங்கோ ஆசிரமங்கள்லாம் சுற்றி அப்படி கிடையவே கிடையாது, இங்கேயே இப்போவே கேட்குற அந்த தருணத்துலேயே அவங்க வந்து இதை ஃபீல் பண்ணுறது தான். முடிச்சுப்போமா, முடிச்சுப்போம்.